ஓம் சாந்தி வாழ்வில் மகிழ்ச்சியும் ஊக்கம் உற்சாகமும் நிலையாக இருப்பதென்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் யாரது வாழ்வில் ஊக்கம் உற்சாகம் இருப்பதில்லையோ அவரது வாழ்க்கை ரசனையற்றதாக ஆகிவிடுகின்றது ஊக்கம் உற்சாகம் என்பது நமது இறக்கைகளாகும் அவற்றின் மூலமாகவே நாம் பறந்து கொண்டே இருக்கின்றோம் ஊக்கம் உற்சாகமே நமது பிராமண வாழ்வின் சுவாசமாகும் இதன் மூலம் நாம் வாழ்வதற்கான சுகத்தினை அடைகின்றோம் எனவே நாம் வாழ்வினை ஊக்க உற்சாகத்தினால் நிறைத்து கொள்வோம் பிராமணர்களாகிய நமக்கு இது மிகுந்த சுலபமானதாகும் ஏனென்றால் பாபா நமக்கு மிக உயர்ந்த லட்சியத்தினை கொடுத்திருக்கின்றார் உலகில் கூட ஒருவருக்கு ஒரு லட்சியம் இருக்கிறதென்றால் அதனை இந்த காலகட்டத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற வரையறை இருக்கிறதென்றால் அவரது மனதில் எத்தனை ஊக்க உற்சாகத்துடன் அதனை செய்கின்றார் மேலும் அந்த உற்சாகத்தின் காரணத்தினால் அவர் பலவிதமான வீணான விஷயங்களிலிருந்து சுலபமாக விடுபட்டு விடுகின்றார் நமக்கும் பாபா மிகப்பெரிய கொடுத்து கொடுத்திருக்கின்றார் நாம் கர்மா நிலையை அடைய வேண்டும் முழுமை நிலையை அடைய வேண்டும் பாபாவிடமிருந்து அனைத்திலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடைய வேண்டும் பொக்கிஷங்களால் நமது பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும் பாபா நமக்கு அனைத்தையும் வழங்க வந்திருக்கின்றார் நாம் அவரிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிந்தித்து பார்ப்போம் நாம் உண்மையிலேயே நமது வாழ்விற்கான ஒரு உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கியிருக்கின்றோமா இல்லை என்றால் அவசியம் என்று உருவாக்கிக் கொள்ளுங்கள் மூன்று மூன்று மாதங்களுக்கான சின்ன சின்ன குறிக்கோள்களை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் மூன்று மூன்று பாயிண்டுகளுக்கான குறிக்கோள்களை எடுத்துக் கொள்ளுங்கள் தாரணைக்கான ஒரு பாயிண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூன்று மாதங்களுக்குள் நான் இந்த விஷயத்தினை தாரணை செய்தாக வேண்டும் இரண்டு நான்கு சுயமரியாதைகளை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று மாதத்தில் நான் இந்த சுயமரியாதைகளை பயிற்சி செய்ய வேண்டும் யோகத்தின் சார்ட்டுக்கான ஒரு லட்சியத்தை வையுங்கள் மூன்று மாதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரமோ நான்கு மணி நேரமோ அல்லது அதற்கும் அதிகமாகவோ யோகம் செய்ய வேண்டும் என்பதைப் போன்று இவ்வாறு சிறிய சிறிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்வோமானால் அது நமது வாழ்வில் மிகுந்த பலன் அளிக்கக்கூடியதாகும் அதுபோன்றே நான் இந்த முழு உலகையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் மிக உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோள்களை அமைத்துக் கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் எப்போதும் நாம் வாழ்வில் தொடர்ந்து முன்னேறுவோம் நான் இதனை செய்தே ஆக வேண்டும் ஒருபோதும் வாழ்வில் தளர்ச்சி ஏற்படக்கூடாது இதில் உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் உங்களது இது காலம் வரைக்குமான வாழ்க்கையின் மீது அவசியம் ஒரு பார்வை செலுத்துங்கள் சங்கமயுகத்தின் இந்த நாட்களை நாம் எவ்வாறு கழித்து கொண்டிருக்கின்றோம் உற்சாகத்திலா அல்லது குழப்பத்திலா வீணான விஷயங்களிலா தேவையே இல்லாத பலனே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு உழன்று கொண்டிருக்கின்றோமா நாமோ இந்த வாழ்வினை ஈஸ்வரிய ஆனந்தத்தில் கழிக்க வேண்டும் ஆஹா நான் பாபாவிடமிருந்து மிக உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை விட வேண்டும் மேலும் இதனை அடைவதில் யாருமே என்னை தடுத்து நிறுத்த முடியாது எப்போது மனிதரின் மனதில் இப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகம் இருக்குமோ இதனையே மற்றொரு வார்த்தைகளில் லகன் அதாவது ஈடுபாடு அதன் அக்னி எரியுமோ அந்த அக்னியில் அனைத்து விதமான விக்னங்களும் அதாவது தடைகள் எரிந்து அழிந்துவிடும் மனிதரின் வாழ்வில் எப்போது ஒரு லட்சியம் என்பது இல்லையோ அங்கேயே நிலைமை மோசமடைகின்றது அவரது வாழ்வில் தடைகள் சூழ்ந்து கொள்கின்றன அவர்களது வாழ்க்கையே பிரச்சனைகளின் மயமாகிவிடுகின்றது ஆனால் எங்கே ஈடுபாட்டின் அக்னி கொழுந்துவிட்டு எரிகின்றதோ குறிக்கோளை அடையக்கூடிய ஈடுபாட்டுடன் நாம் அதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோமோ அப்போது தடைகளை கவனிப்பதற்கு நமக்கு நேரமே இருப்பதில்லை யார் என்ன பேசுகிறார் என்பதை பற்றிய கவலை நமக்கு இருப்பதில்லை நாமோ நமது உயர்ந்த குறிக்கோளை அடைவதிலேயே முழுவதுமாக ஒருமுகப்பட்டு இருக்கின்றோம் அப்போது தடைகள் கூட நிலைப்பதில்லை அவை இருப்பதற்கான உணர்வே நமக்கு ஏற்படுவதில்லை எனவே நாம் நமது உயர்ந்த குறிக்கோளை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவோம் உலகம் என்ன பேசும் மக்கள் என்ன பேசுவார்கள் என்பதை பற்றிய எண்ணம் நமக்கு தேவையில்லை இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் வீட்டிற்கு பறந்து செல்கின்றோம் பிறகு மீண்டும் உடலிற்கு திரும்பி வருகின்றோம் பயிற்சி செய்யுங்கள் இந்த உலகில் எனது எண்பத்து நான்கு பிறவிகளின் விளையாட்டு முடிவடைகின்றது இப்போது இந்த உடலை விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் எனது தாமத்திற்கு பறந்து செல்கின்றேன் பறந்து பறந்து பரந்தாமத்திற்கு பாபாவின் அருகாமையில் சென்றமர்கின்றேன் அங்கே சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு மீண்டும் ஆத்மாவாகிய நான் பறந்து பறந்து எனது உடலிற்கு திரும்ப வருகின்றேன் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் அசரீரி தன்மையின் மிக அழகான அனுபவம் ஏற்படும் ஓம் சாந்தி